குழந்தை சுஜித் குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்கிய அதிமுக மணப்பாறையில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சிறுவன் சுஜித் வில்சன் குடும்பத்தினருக்கு அதிமுக கட்சி சார்பில் நிவாரண நிதி உதவி ரூபாய் பத்து லட்சத்திற்கான வரைவோலையை அமைச்சர்கள் அவரது குடும்பத்தினரிடம் இன்று வழங்கினார்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த நடுக்காட்டு பள்ளியில் கடந்த அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வீட்டின் அருகே இருந்த ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த பிரிட்டோ ஆரோக்கியதாஸ் கலாமேரி தம்பதியினரின் இரண்டு வயது இளைய மகன் சுஜித் பலகட்ட மீட்பு பணிகளின் முடிவில் இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டான் நிகழ்விடத்திற்கு வந்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குழந்தையை இழந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறி அரசு தரப்பில் ரூபாய் பத்து லட்சமும் அதிமுக கட்சி சார்பில் ரூபாய் பத்து லட்சமும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து முதல்வர் அறிவித்திருந்த அதிமுக கட்சி சார்பிலான நிவாரண நிதியுதவி ரூபாய் பத்து லட்சத்திற்கான வரைவோலையை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் எஸ் வளர்மதி ஆகியோர் சுஜித் பெற்றோர்களிடம் இன்று வழங்கினார்கள்